கொடைக்கானலேருந்து சைலண்ட் வேலி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டரு. ஆனால் இந்த சைலண்ட் வேலி வந்து உருவாக்குனது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிரைவர் தான், கேபா ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர், டூரிஸ்ட் மெக்சிகோ போட்டினார். அவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சார். நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் சின்னூர், பெரியூர், பெரியகுளம் சிட்டி, தேனியெல்லாம் பார்க்கலாங்க. இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற ஹைட் அரவுண்டு டீப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருங்க ஒரு 2000 ஃபீட் டீப் வருங்க. அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் நாங்கள் ஒரு வில்லேஜ் பார்த்துட்ருக்கோம். அந்த வில்லேஜ் வந்து சின்னூர் பெரியூர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் ரூட்டு கிடையாதுங்க, அது பெரியகுளம், பெரியகுளம் டு தேவதானப்பட்டி, தேவதானப்பட்டி டு கும்பூர், கும்பூர் டு அந்த வில்லேஜ் வரணுங்க. அதுக்கு பஸ் சர்வீஸ் போக்குவரத்து கிடையாதுங்க. சாதாரணமாக வரும்போது தான் பைக்கில் வரலாங்க, ஹார்ஸில் வரலாம், அவ்வளோதாங்க. அந்த மக்கள் வந்து அங்கே அஞ்சலாம் வந்து ட்ரைபிள் ஏரியாங்க, இது வில்லேஜ் மலைவாசின்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து விவசாயம்லாம் கேட்டிங்கன்னா ஸ்பைசஸ்ஸு, இந்த சிறுதேனு, தைலங்கள்லாம் கிடையாதாங்க. மற்றபுறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குங்க. முக்கியமான ஏரியா இது வந்து சின்னூருங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர், மூணார் ஒட்டி நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ. ஆனால் மூணார் பார்க்க முடியாதுங்க இங்கேருந்து. சைலண்ட் வேலியில் என்ன ஸ்பெஷல் என்னங்க? எக்கோ பாயிண்ட் ஆக்சுவலாக இது எக்கோ பாயிண்ட். ஆனால் எக்கோ இப்போ வரதில்லைங்க, கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும், இயர் ப்ரெஷரில் மட்டும் எக்கோ கிடைக்குதுங்க. இது மற்றபடி ஒன்றுங்கன்னா ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான் இது.